பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த விசாகப்பட்டினம், இந்த கடற்கரை பகுதி பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை? கடல் என்ன பட்டணம், மலைப்பகுதி, ரொம்ப அருமையான அழகான ஒரு பட்டணம் விசாகப்பட்டினம். ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற இந்த பட்டணம், இதிலிருந்து கொண்டு உங்களோடு பேசுவது எனக்கு சந்தோஷம். எரேமியா 31:14 ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நீ ஆண்டவுடைய ஜனம் தானே, இயேசுவோட பின்பற்றுறீங்க, அவரோட நடக்கிறீங்க தானே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் அளிக்கிற நன்மையினால் திருப்தி ஆவாங்க. அதாவது திருப்தியாய் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன், அரைகுறையாய் ஆசீர்வதிப்பது அல்ல. ஆண்டவர் வந்து 5:2 மீனை பங்கிட்டு கொடுத்த போது 5000 அதிகமான ஆண்கள் மாத்திரம், கிட்டத்தட்ட 20,000 பேர் சாப்பிட்டாங்க. சரி, கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடுங்க, மீதி வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிடுங்க, கொஞ்சம் தருகிற அப்படி இயேசு கொடுக்கல. திருப்தியாய் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை கூட எடுத்தார்கள் என்று வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறாரு. ஆண்டவர் எப்பொழுது நம்மை ஆசீர்வதித்தாலும் போதும் போதும் என்கிற அளவு திருப்தியாய் ஆசீர்வதிக்கிற தேவன். உங்க வாழ்க்கையில திருப்தி இல்லாம இருக்கிறீங்களா? இந்த வேலையில திருப்தி இல்லைங்க, இந்த பிசினஸ்ல திருப்தி இல்லைங்க, என் வாழ்க்கையில திருப்தி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஆண்டவுடைய கரத்துல அந்த காரியத்தை கொடுத்து பாருங்க, நீங்க திருப்தியாய் சந்தோஷப்பட்டு மகிழும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் அளிக்கும் நன்மையினால் என் ஜனங்கள் திருப்தி ஆவார்கள்னு சொல்லி இருக்கிறார்ல, அதுக்குத்தான் அவர் சிலுவையில தன்னை பலியாய் கொடுத்தார், நம்மை ஆசீர்வதித்து திருப்தியாய் மகிழ பண்ணுவதற்கு. உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் நிறைவாகி இனி திருப்தியான மகிழ்ச்சியான ஆசீர்வாதத்தை காண்பீங்க. இன்றைக்கு இப்போ இதிலிருந்து ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க, விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவுடைய கரத்துல இந்த திருப்தி இல்லாத வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் திருப்தியாய் மாற்றி விடுவார். தகப்பனே, அருமையான இந்த மகன் இந்த மகள் திருப்தி இல்லாத ஒரு நிலைமையில விரக்தியோடு இருக்கிறாங்கப்பா, நீங்க வாக்கு கொடுத்தபடி இன்றையிலிருந்து அவங்களை திருப்தியாய் ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.